நாளை முதல் கத்திரிவெயில் ஆரம்பம். கோவை மாவட்டத்தில் கடந்த 40 ஆண்டுகள் வரை இல்லாத அளவிற்கு வெயிலின் தாக்கமும் அனல் காற்றும் தற்போது நிலவி வருகிறது. குறிப்பாக மதிய வேளைகளில் வெளியில் எங்கும் நடமாட முடியாத அளவிற்கு சூழல் இருக்கிறது. அது குறித்து பொதுமக்களின் கருத்து. இந்த அளவுக்கு வெயில நான் பார்த்து இல்லைங்க இதுவரைக்கும் என்னோட லைஃப்ல. இது வந்து சென்னை வெயில் மாதிரி பயங்கரமான வெயிலா இருக்குதுங்க. எவ்வளவு குளுமையா, நீலகிரிக்கு பக்கத்தில் இருக்குது கோயம்புத்தூருங்க, எவ்வளோ குளுமையான இடமுங்கிறது. கோயம்புத்தூர் எல்லாம் வெளியூர்லேருந்து வந்து இங்கே தான் வேலை செஞ்சு இங்கே தங்கி எல்லாம் நிறைய பேருக்கு குளிர்ச்சியான இடமா இருந்ததுங்க கோயம்புத்தூர். இந்தளவுக்கு வெயில் மாறி இருக்குதுங்க. இந்தளவுக்கு மரம் இல்லாதனால தான் காரணங்க, மரத்தை பூரா வெட்டிடுறாங்க. எல்லோரும் மரம் வச்சு வளர்க்குறக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு மரமாவது வச்சு அவங்கவுங்க வீட்டில் வளர்த்துனா அவன் நல்லா இருக்குங்க. கிளைமேட் மாறுங்க, குளிர்ச்சி ஆகுங்க, மழை பெய்யுங்க. வெயில் வந்து பயங்கரமான வெயில் தான். பகலில் வெயில் வெயில் போய் போகவே முடியறதில்லை. அதனால் இந்த மரத்தை வெட்டின மரத்தில் மறுபடியும் வந்து நல்லா வச்சு நல்லபடியாக இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பின்னால் வரவங்களுக்கு, பின்னால் அடுத்த பேட்ச் வரவங்களுக்கு கொஞ்சம் நல்லா சரியாகவும் இருக்கும். வெயில் இந்த மாதிரி வெயில் கோயம்புத்தூரில் நான் பார்த்ததே கிடையாது. வெயிலும் வர வெளியே வர முடியல. கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட 65 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் இந்த மாதிரி வெயிலும் இந்த மாதிரி உயர்வான ஒரு சூழ்நிலை எங்கேயும் பார்த்ததில்லை. அந்தளவுக்கு கடும் வெப்பம் அதிகமாக இருக்குது. காரணம் வந்து நம்ம மலை மேலே இருக்கிற மரங்களும் நம்ம வளர்த்தக்கூடிய மரங்கள் அத்தனையும் வெட்டப்பட்டதுனால வந்த ஒரு சூழ்நிலை. ரெண்டாவது நீர் நிலைகள் வந்து நம்ம தண்ணி நீர் நிரப்பாம்பட்ட ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அளவுக்கு வெப்பம் அதிகம்னா இனிமேல் தாங்கக்கூடிய சக்தி யாருக்கிட்ட இல்லை. இனிமேலாவது இருக்கிற குழந்தைகள் வயதானவர்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சா நம்ம மேற்படி இதை நீர்நிலை நிரப்புறக்கும் இந்த மரங்கள் வெட்டப்படுறதை தடுக்கிறக்கும் ஆவணம் செய்யணும். அரசாங்கம் செஞ்சால் தான் இது வந்து இது நல்லா இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நிறைய நோயிலும் மற்றதெல்லாம் வந்து சேர்ந்துடும். இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் மற்ற ஒரு நிர்வாகம் எந்த அளவுக்கு செயல்படணுமோ அந்த செயல்பட்டால் தான் முடியலைன்னா இதே நிலைமை நீடிச்சுட்டே இருக்கும்.